சொல்லுங்க. நம்ம வந்து இன்னைக்கு மூணு நாள் பசங்களுக்கு லீவு, அதனால கன்னியாகுமரி ட்ரிப் போகிறோம் 3 டேஸு. நீங்களும் எங்க கூட வாங்க, டிராவல நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். நீ சொல்லுங்க. ஓகேம்மா, இப்ப டைம் என்னன்னு பார்க்கலாமா? இப்ப கரெக்டா வீடு பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ வந்து இப்படிதான் இருக்கு. ஃபுல் வீடு பெருக்கி கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இப்போ நம்ம எப்பவுமே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ போட்டிருக்கோம். எல்லா சாமிக்கும் மல்லிகைப்பூ போட்டு விளக்கு போட்டுட்டோம். இப்போ நம்ம கிளம்பிடலாம். நம்ம இப்போ 2 சூட்கேஸில் தான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டோம். ஒரே ஒரு கட்டப்பை எடுத்திருக்கோம். இதில் வந்து வாட்டர் கேனெல்லாம் எடுத்தாச்சு. அது வந்து பாப்பாவோட எமர்ஜென்சி ட்ரெஸ்ஸு நான் இது இருக்குது. அது வந்து ஃபோன்லாம் போடுற பேக்கு. இந்த ஜூட் பேக்கில் வந்து ஃபோனு சார்ஜர் எல்லாமே. நம்ம பிஸ்கெட் போடுறதுக்கான பாக்ஸு, பிஸ்கெட் போடுறதுக்கான பாக்ஸ், பசங்க சாப்பிட்டுட்டு மீதி வைக்குங்கள். அதுக்கு இதில் வந்து ஸ்நாக்ஸ் பேக் இருக்குது. இந்த ஸ்நாக்ஸ் பேக்கு, இது பாப்பாவோட எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் பேக்கு. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம காரில் எல்லாம் ஒரு ஒரு சைடில் நம்ம வச்சிடலாம். இப்போ மொத்தமே இவ்வளோ தான். இப்போ கன்னியாகுமரியில் வந்து வள்ளுவர் சிலையை ரூமில் இருந்து பார்க்கறதுக்காக பைனாகுலர் சூப்பர் கண்ணம்மா. ரூமில் இருந்து பார்க்கறதுக்காக நம்ம இது வந்து தலைக்காவேரியில் வாங்கியிருந்தோம். இப்போ கண்ணம்மா அதை பத்திரமாக வச்சிருந்தா வச்சிருந்து இப்போ கன்னியாகுமரிக்கு எடுத்துகிட்டு வரா. இதை பாருங்க, இது 2 பேக்கில் நம்ம வந்து 3 டே ட்ரிப் போகிறதுனால. இது வந்து கீழே போயிட்டு பசுமாடுக்கு வாழைப்பழமும் இட்லியும் இருக்குது, அதை கொடுத்துடணும். இது டாகிக்கு வச்சுருக்கேன், போகும்போது எடுத்துகிட்டு. ஆமாம், கிச்சன் காட்டுறீங்களா? ஆமாம், கிச்சன் காட்டலாம். கிச்சன் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மூடிட்டோம். அடுப்பு மேடையெல்லாம் தொடச்சிட்டு இது வந்து எதுவும் பூச்சிலாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஷிங்கை எப்பவுமே இது போல் ஒரு கப்பு போட்டு மூடி வச்சிடணுமா வெளியில் போகும்போது. அடுப்பு மேடையெல்லாம் தொடச்சிட்டோம், கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். கீழே சிலிண்டரை பாட்டில் பாருங்கள் சொல்லுங்க. நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுற எல்லா வாட்டர் பாட்டிலையும் கழுவி காத்தாற வச்சுட்டோம். ஏன்னா நம்ம வர்றதுக்கு 3 டேஸ் ஆகும்ல, அவ்வளோ நேரம் தண்ணி அதில் இருந்தால் வேஸ்ட். அதனால கவுத்துறாச்சு, இதெல்லாமும் கழுவி கவுத்தாச்சு. இதோ ஹாய்மா, இப்போ வாங்க நீங்களே எங்களோட சேர்ந்து இந்த ட்ராவலை எஸ்ஏ வ்ளாக்ஸில் என்ஜாய் பண்ணி பாருங்க. பாபு டைம் சொல்ல. 1:00 ஆயிடுச்சா? 1:04. இப்போ நம்ம கன்னியாகுமரி நோக்கி நமது பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நம்ம வழியில் திருநெல்வேலி போயிட்டு நெல்லையப்பர் கோவிலில் சாமி தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கன்னியாகுமரி நோக்கி நம்ம பயணிக்க போகிறோம். நீங்களும் வாங்க எங்களோட சேர்ந்து இந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம திருச்சியை கடந்து வந்துட்டோம். இப்போ தூரத்தில் தெரிகிற மலைக்கோவில் விராலி மலை முருகன் கோவில், தூரத்துலேயே மலைக்கோவில் ரொம்ப அழகாக தெரிஞ்சது. இந்த நைட்டில் பார்க்கும் போது இன்னும் வியூ சூப்பராக இருக்கும். அப்படியே சன் வந்து சூப்பராக வெளியே வந்துச்சு. நீங்களும் சன்ரைஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம விருதுநகர் தாண்டி ஹைவேஸ் ரோட்ல ஓரமா வந்து வண்டியை விட்டுருக்கோம். வண்டியை ஓரமா விட்டுட்டோம். லொகேஷன் தரமா இருக்கு. அம்மா அம்மா என்னம்மா பிரேக்ஃபாஸ்ட்டு? பிரேக்ஃபாஸ்ட்டு டெம்பிள் சிட்டியோட இட்லி சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார். தூக்க கலக்கத்தில் இருக்காங்க. இட்லி சாம்பார். நம்ம வந்து ரெண்டு ரெண்டு இட்லி வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கே சாப்பிட முடியல, ஏன்னா வழியில் ஹோட்டல் இருக்காதுன்னுட்டு இப்போ நம்ம இங்கே நிறுத்தி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம பயணத்தை நம்ம மேற்கொள்ளலாம். வாங்க. ஏங்க ஒரு ஹாய் சொல்லுங்களேன். தேங்க்யூ. இட்லி டேடி இன்னைக்கு இது சொல்லுங்கம்மா. March 31st. இப்போ ஆனால் நம்ம April 1st இருக்கோம். இன்னைக்கு உலக இட்லி தினம், அதனால நம்ம இட்லி சாப்பிட்றோம். இது கேரட் இட்லி. நம்ம ஹைவேஸ் ரோடில் வண்டி நிறுத்திட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்படி ட்ரெயின் கிராஸ் பண்ணி போச்சு. பயங்கர ஹாப்பி ஆயிட்டேன்னா உங்களுக்கு தான் அந்த பிக் ஆடிருக்கேன். நீங்களும் என்ஜாய் பண்ணி பாருங்க. இப்போ நாம திருநெல்வேலி வந்துட்டோம். திருநெல்வேலி பத்தியும் நெல்லையப்பர் பத்தியும் நான் கூகுள்ல படிச்சதும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். முன்னொரு காலத்துல வேத பட்டர் அப்படின்னு ஒருத்தர் சிவபெருமானிடம் ரொம்ப அதிக பக்தி கொண்டிருந்தாரு. அவரோட பக்தியை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் அவரை வறுமைக்கு உள்ளாக்கிட்டு இருந்தாரு. அந்த வறுமையிலையும் அவரு சாமிக்கு நெய்வேத்தியம் செய்யறதுக்காக தினமும் வீடு வீடா போய் நெல் சேகரிச்சுட்டு வந்தாரு. ஒரு நாள் அவர் நெல்லை சேகரிச்சுட்டு சன்னதி முன்னாடி காய போட்டுட்டு குளிக்க போயிட்டாரு. அப்ப திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அச்சுச்சோ மழை வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி வந்து பார்க்கும் போது அந்த மழையில கூட அந்த நெல்லு பாத்தீங்கன்னா நனையவே இல்லை. நெல் இருந்த இடத்துல மட்டும் வெயில் அடிச்சுது. அதை சுத்தி வந்து மழை நீர் போயிட்டு இருந்தது. இதை பார்த்த வேதபட்டர் ரொம்ப ஆச்சரியமா ஆயிட்டாரு. உடனே ஓடி போய் மன்னர் ராம பாண்டியனிடம் சொன்னாரு. இந்த அதிசயத்தை பாக்குறதுக்கு வந்த மன்னரும் மக்களுக்காக மழை பெய்வித்தாலும் வேதபட்டரோட நெல்ல நனையாம காத்த இறைவனோட சிறப்பை உணர்ந்து மெய் சிலிர்த்து போனாரு. உடனே நெல் நனையாது காத்த இறைவனின் திருநாமத்தை அன்று முதல் நெல்வேலிநாதர் அப்படின்னும், அந்த ஊரை வேணுவனம் அப்படின்னு இருந்தத நெல்வேலி எனவும் மன்னர் மாற்றி அமைத்தார். இதுதான் இந்த கோவிலோடையும் ஊரோடையும் வரலாறு. ரொம்ப அழகான பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோவில். இந்த கோவிலோட அழகையும் சிற்பத்தையும் நீங்களும் எங்களோட சேர்ந்து ரசிச்சு பாருங்க. பின் இக்கோவில் மருவி ஊர் திருநெல்வேலி எனவும், மூலவர் பெயர் நெல்லையப்பர், தாயார் காந்திமதி அம்மை, தலை விருட்சம் மூங்கில். இந்த கவர் ஃபுல்லாக இருக்கு.
கோவில் உள்ள வீடியோ எடுக்க அலோ பண்ணவே இல்லை. கோவிலோட கட்டிடக்கலை ரொம்ப அழகா இருந்தது. சிற்பங்களும் சிற்ப தூண்களும் பார்க்க பிரமிக்கத்தக்க வகையில இருந்தது. கோவிலை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா எதிர்க்கையே ஒரு அல்வா கடையில அல்வாவை வாங்கிக்கிட்டோம். கார் பார்க்கிங்ல இருந்ததுனால ஒரு ஆட்டோ பிடிச்சி நாம அப்படியே கார் பார்க்கிங் இருக்க இடத்துக்கு போயிட்டோம். இப்ப வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த பயணத்தை என்ஜாய் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் அண்ணா. ஏமா ஏமா அரேண்ணா. சரவணா செல்வரத்தினம் ஸ்டோர் திருநெல்வேலி. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே கோவில் அண்ட பூர்த்தி காட்டிப்பேன். இப்போ நம்ம சரவணா செல்வரத்தினம் இப்ப நம்ம சென்னையில இருந்து சரியா 1 மணிக்கு கிளம்பணும். 3 மணிக்கு வழியில ஒரு டீ பிரேக் எடுத்தோம். சரியா 11 மணிக்கு நம்ம நெல்லையப்பர் கோவிலுக்கு போனோம். 12:50 போல அங்கிருந்து கிளம்பி 2 மணிக்கு நாம இப்போ கன்னியாகுமரிக்கு வந்துட்டோம். கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா சி லேண்ட் ஹோட்டல்ல நம்ம ஆல்ரெடி ரூமை வந்து புக் பண்ணிருந்தோம். சோ நம்ம நேரா இப்போ ரூமுக்கு செக் இன் பண்ண போயிடலாம். இதுதான் ரூமுக்கு போற வழி. இங்க சி வியூ ஹோட்டல் இருக்கும். இங்க இருந்து எல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய இடம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இருக்கும். இப்ப வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த பயணத்தை பாருங்க. இப்ப நம்ம சி லேண்ட் கன்னியாகுமரியில சி லேண்ட் ஹோட்டல்ல தான் நம்ம இன்னைக்கு ரூம் புக் பண்ணிருக்கோம். நம்ம சி லேண்ட்ல தான் இன்னைக்கு ரூம் புக் பண்ணிருக்கோம். இன்னும் நம்ம பேக காணும். பேக் அங்கே இருக்கு. அம்மா பசங்க எல்லாரும் இங்கே அலாட் ஆயிட்டாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சி லேண்ட். ஆமாம் சூப்பராக இருக்கும்டா. மேலே வந்து பாரு, நீயே எக்ஸைட் ஆயிடுவேன். அடுத்த முறை இங்கே தான் புக் பண்ணுவேன். ஹாப்பி சொல்லு. ஹாப்பி ஹாப்பி. நம்ம ரூம்க்கு போயிட்டு நான் உங்களுக்கு ரூம் டூர் காட்டுறேன். நாம லாஸ்ட் டைம் சி வியூல செக் இன் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த முறை நம்ம
சி லேண்டில் தான் செக்இன் பண்ணியிருக்கோம். இந்த வியூ வந்து ரூம்குள்ளே இருந்து தான் இந்த வியூ, சூப்பர் வியூ இருந்தது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.